ஹலோ, வணக்கம். எல்லாம் ஹாப்பியா? எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த ஒரு வாரத்துக்கு ஊரடங்கு. தளர்வு லெட்டர் ஊரடங்கு. ஜாலியாக வீட்லேயே இருக்கலாம், லேட்டாக எழுந்திரிக்கலாம், லேட்டாக தூங்கலாம், சாப்பிட தேவையில்லை. லேட்டாக எந்திரிக்கு 12 மணி தானே எழுந்திரிக்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் கட்டு தானே, அப்புறம் அதே தான், கடைக்கு போக தேவையில்லை, வேலைக்கு போக தேவையில்லை, அப்படியே ஜாலியாக வாழ்க்கை போகுதுங்க. ஒரு பக்கம் ஊரடங்கு அப்படி போயிட்டுருந்தா, திடீர்னு இன்றைக்கி மாணவர்களுக்கெல்லாம் தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு செய்தி. அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் வந்து பழைய முறையில் தான் தேர்வு இருக்கும். நீங்கள் நிறையா கற்பனை கோட்டையெல்லாம் கட்ட வேணாம், நீங்கள் நார்மலாக வந்து வினாத்தாள் வாங்கி பேப்பரில் அப்படியே வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 7ஆம் தேதிக்குள்ளே யார் யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை தயார் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்ளையும் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னங்க மாணவர்கள் எங்கெங்கே போவாங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க. இந்த என்ன அவங்கள போய் இவ்வளோ கஷ்டப்படுத்தினா என்ன எப்படி இருக்கும், அதுக்கு மீம்ஸ் வந்துருக்கு பாருங்க. அப்படி ரெட்டியாக இருந்திருக்கானுங்க பசங்க, அப்படி மன குமுறல எல்லாம் மீம்ஸில் கொட்டிட்டாங்க. ரெண்டாவது வேவ் இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு, செம்மையாக சூப்பராக போகுது. தேர்ட் வேவ் வராமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி WHO நம்மளை வந்து எச்சரிக்கையை விடுத்துட்ருக்காங்க. உலக நாடுகளும் பார்த்திங்கன்னா, பாருங்கப்பா நாங்களாம் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ நாங்கள் கெத்தாக வெளியே வந்துட்டோம், இந்தியாவில் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, தேர்ட் வேவ் வராமல் பார்த்துக்கோங்க. பட் தேர்ட் வேவ் வரதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ட்ருக்காங்க. ஒருவேளை தேர்ட் வேவ் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எப்படி என்ன மாதிரி ப்ரிகாஷன்லாம் எடுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குல்ல. இவர் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா தேர்ட் வேவ் வரவே வராது. எல்லாரும் வேக்சின் போடுங்கப்பா அப்படின்னு WHO வந்து ஒரு சின்ன ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க. வழக்கமாக அவங்க அறிவுரை சொல்கிறது தான், அதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்துலேருந்து கொரோனாவை மொத்தமாக அடித்து துரத்துறதா இருந்தால் உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் 70% பேருக்கு 70% பீப்புளுக்கு வந்து நீங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டே ஆகணும், வேக்சின் போட்டே ஆகணும் அப்படின்ட்டாங்கப்பா. நம்ம ஊரில் ஆல்ரெடி ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு, கோவேக்சினா கோவிட்ஷீல்டா கோவேக்சினா பார்த்திங்களா, நமக்கு குளறதுல அந்த மாதிரி நிறையா குழப்பத்தில் இருக்காங்க. இதில் எதன்னு போடுறது, எப்படின்னு போடுறது. அவன் டாக்டரை பார்க்க போகும்போது எவ்வளோ கவலையில் எந்த டென்ஷனில் வருவான். ஐயோ அவர் பாருங்க, ஆடி ஆடி வச்சு ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் போல இருக்குது. தேவையில்லாமல் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த ஊசி போகிற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா, மனுஷன் அப்படியே அம்பு விடுற ஒரு ஸ்டைலே விட்டுட்டுருக்காருல. கோவிட் பற்றி ஒவ்வொரு நாள் நமக்கு எதாவது நியூஸ் வந்துகிட்டே இருக்குது, நம்மளும் பயந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை எப்படி எதிர்கொள்வது, மனதளவில் தயாராக வேண்டும், எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டாலும் நம்ம வந்து தாங்கி நிற்கணும், என்ன அடித்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி அடிக்கிறது ரெடியாக இருக்கணும்னு சொல்லி நிறையா மீம்ஸ் வந்துட்டுருக்கு. நம்ம நண்பர்களே பார்த்திங்கன்னா திடீர்னு வாய்ஸ் கால் வீடியோ கால் எல்லாம் பண்ணி தைரியமாக இருங்கன்னு சொல்லி நிறையா வீடியோக்களை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணுமோ, என்ன அட்டி வாங்கினாலும் சும்மா அப்படி திருப்பி அடிக்கிற மாதிரி ஆட்ரா 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 ஆட்ரா. இப்போதைக்கு ஆம்பளை இருக்கிற நிலைமை இருக்குது பார்த்தீங்களா. சரி வெளியே வேலைக்கு போகல, சரி கையில் காசு இல்லை, வீட்லேயே தூங்கிட்டு இருப்போம், நிம்மதியாக அப்படியே ஒரு 10-15 நாள் ஓட்டுவோமே ஊரடங்கு அப்படிங்கிற பேரில் வீட்டில் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், எப்படி குமுறிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன மீமில் சொல்லிட்டாங்க. பேங்கை மூடு, கடையை மூடு, வீட்டை மூடு, இந்த ஊரையே மூடு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் கொஞ்சாதி வாயை மூட முடியாது. கடைசியாக ஒரு சினிமா அப்டேட், விஜய் சேதுபதி நடிப்பில் கடைசி விவசாய திரைப்படம் முடிச்சு வச்சு ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு. பட் 1.5 வருஷமாக கொரோனா, தேட்டர் நோ ஓப்பனிங், ஸோ நோ மூவிஸ் அப்படிங்கிற சூழ்நிலை போயிட்டுருக்கிறதுனால அவருடைய அடுத்த படம் அதான் கடைசி விவசாய திரைப்படத்தை சோனி OTTயில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லா OTTயும் செம்ம வேறு லெவலில் வந்துகிட்டு இருக்காங்க. அது அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், ஜிஃபையாக இருக்கட்டும், டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், எல்லோரும் நிறையா படங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வகையில் சோனி நிறுவனம் தமிழ் படம் 3 படம் அடுத்தடுத்து வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு படம் பார்த்திங்கன்னா நரகாசுரன்,
ரொம்ப வருஷம், 4 வருஷம் ரொம்ப பழமையாக அரவிந்த் சாமிலாம் வெந்து நொந்து போயிருந்தார். ஸோ இப்போ நரகாசுரனை வாங்கியிருக்காங்க, விஜயசேதுனுடைய கடைசி விவசாயம் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்படியே போனால் அடுத்து இந்த வருஷம் முழுக்க அப்படியே போயிடும் போல இருக்குங்க. எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகும் எந்தெந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரில, அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம இப்படியே போயிட்டு இருந்துன்னு வச்சுங்களேன் கடைசி நம்ம நிலமை. இந்த ஊரடங்களை நம்மலாம் செய்கிற உருப்படியான வேலை என்ன தெரியுமாங்க? நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிட்றது. அடுத்து ஒன்று இருக்கேன், சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா தூங்குறது.